இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம தளம் தான் போட போறோம். வீடு ஒட்டுறதுன்னு சொல்லுவோம், அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே பாரு, கீழே பாருங்க பிரான்ஸ். பில்டிங் மேல வர முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட நியூ ஹவுஸோட அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம். ஆமா, சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வொர்க் எதுமே வீட்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். சோ இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வேலை நடக்குது. சோ இன்னைக்கு முக்கியமான வொர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது. என்ன வொர்க்னு பாத்தீங்கன்னா மேல வந்து ஃபர்ஸ்ட் ரூஃப் கான்கிரீட். ஆமா, சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுறோம். சோ அந்த வேலை தான். சோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு காங்கிரீட் போட போறோம் சொல்லிட்டு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சிட்டோம். ஏன்னா 9 மணிக்கெல்லாம் நல்ல நேரம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா காலையில இன்னைக்கு வெயில்ன்றதுனால சீக்கிரமா போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். ஆனா வந்து சீக்கிரமா அந்த லிப்ட் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, செட் பண்றதுக்கு லேட் ஆயிடும் சொல்லிட்டு நல்ல நேரம் அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால 9 மணிக்கு போடுக்கலாம் சொல்லியாச்சு. சோ அதனால காலையில நான் ஏஞ்சி சீக்கிரமா வீட்டு வேலை முடிச்சிட்டு பூஜை வேலை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு பாப்பாவே வந்து ரெடி பண்ணிட்டேன். அவளை காலையில வந்து பாத்தீங்கன்னா குளிக்க வச்சுட்டேன், ஃப்ரெஷ் குளிக்க வச்சு மேக்கப் எல்லாம் போட்டு அவளை ரெடி பண்ணியாச்சு. இப்ப சம்மர் வேற வந்து ஓவரா வெயில் காயுது இல்லையா, 9 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி போல வெயில் காயுது. அதனால பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணேன். பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமியார்த்தோட ரிச் மாய்ஸ்சரைசிங் அல்ட்ரா லைட் சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா பேபியோட சென்சிட்டிவ் ஸ்கின் சன் அண்ட் ஆர்ஸ் யூவி அண்ட் யூவிபி ரேஸ்ல இருந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்ல, பேபியோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைசராகவும் நரேஜ்மெண்ட் ஆகும் வச்சுக்குது. இது இது அப் டு 120 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கூட. இதுல SPF 50 PA++++ இருக்கு. இது நம்ம ஃபேஸ்ல இருந்து உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்றதுக்கு நல்ல லைட் வெயிட்டாவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, 0 ஒயிட் காஸ்டிங் இருக்கு. இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட், சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட்டும் கூட. பாப்பா வந்து காலையில குளிக்க வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிக்க வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாமியார்த்தோட மில்கி சாஃப்ட் பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணேன். இது பேபியோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளென்ஸ் பண்ணும். பேபியோட ஸ்கின் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டா வச்சுக்கிறது யூஸ் ஆகுது. நல்லா ஹைட்ரேட்டராகவும் நரேஜ்மெண்ட்டாகவும் வச்சுக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் இன்கிரியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் ஓட்ஸ் மில்க் கேலண்டுலாம். ஸோ அதனால பேபியோட ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசராகவும் வச்சுக்குது. இது டியர் ஃப்ரீ ப்ராடக்ட், மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட்டும் கூட. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் வாங்கிங்க. அப்படி ஸ்கிரீன்ல தர கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 20% இருக்கும், உங்களுக்கு ஆஃபரா இருக்கு. முக்கியமா மாமாயத்தோட குட்னஸ் இவங்க 2025 1 மில்லியன் மரக்கன்று நல்லான் பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அவங்க வெப்சைட்ல ஒரு மரக்கன்றோட லிங்க் ஆயிடும். மாமாயத் ப்ராடக்ட் எல்லாமே பிளிப்கார்ட், அமேசான், நைக்கா எல்லாம் வந்து கிடைக்குது. இப்ப நியர்பை ஷாப்லயுமே கிடைக்குது. ஸோ அது மாதிரி நீங்க ஷாப்ல பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல என்னென்ன ஒர்க் எல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்க, ஸோ இன்னைக்கு என்னென்ன ஒர்க் எல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஹாய் குட்டி பண்ணே ஃப்ரெண்ட்ஸ், அவர் பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கிளம்பிட்டாங்க. எங்கம்மா அம்மா எல்லாம் வரதா இல்லையா, நீ கிளம்பிட்டு நீ மட்டும் அப்படியே வாவான்னு கூட்டுன்னு இருக்க அப்பா அப்பாவும் பாப்பாவும் வந்து பாத்தனா கிளம்பிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க சைட்டுக்கு போறாங்க. நான் வந்து கதெல்லாம் பூட்டி பூஜை ஜாமான் எடுத்துக்கிட்டு வரேன். பாய் பாய். அப்படியே பாய் மட்டும் முன்னாடி சொல்லிடுவாரு இவரு. பாய். பாப்பாவோட அவுட்ஃபிட் செமையா இருக்குது. ஒயிட் கலர் டிஷர்ட்டு, ப்ளூ கலர் ஜீன்ஸு, பிங்க் கலர் ஷூ. ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். குட்டி பொண்ணும் தாத்தாவும் கீழே இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் கட்டப்பையில் வந்து பார்த்தேன்னா பூஜை சாமான்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. அங்கே தான் போயிட்டு பொட்டுலாம் வச்சு ரெடி பண்ணணும், பிள்ளையெல்லாம் பிடிக்கணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. 9 மணிக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் 8:30 மணிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா கிளம்பிட்டோம். ஹே நான் குட்டி பொண்ணு நடக்க மாட்டியா நீ, உனக்கு எதுவும் ஷூலாம் போட்டு விட்டது, நடக்கிறதுக்கு தான் ஷூ போட்டு விட்டாங்க. அவர் வந்து பார்த்தாருன்னா கீழே இறங்கவே மாட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ். எங்க போறோம் ஜெசிதா, இப்ப நம்ம வழி காட்டிட்டே வராரு. எங்க போறோம்னா கை காட்டிட்டே வர. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நடந்து போயிட்டு இருக்கோம். பேபி வந்து பார்த்தோன்னா வேலையா வந்து போயிட்டாரு. ஸோ அங்கே மெட்டீரியல்லாம் கேட்குறாங்க, நான் வாங்கி தர போகிறேன், வைப்ரேட்டர் வேணும்னு சொல்லிட்டு. அதனால நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தளம் தான் போட போகிறோம். வீடு ஒட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒட்டுறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஒட்டுறும் போது எல்லாரையும் வந்து கூப்பிட்டோம். நம்ம சொந்தக்கார எல்லாரும் வந்தாங்க, வீட்டுக்கு அம்மா பாட்டி எல்லாருமே வந்தாங்க. அவங்க சைடு எங்கள் சைடு எல்லாரும் வந்து சூப்பராக சிறப்பாக வந்து பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ன்றதுனால யாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணலை. ஸோ ஏன் அவங்க வரல இவங்க வரலன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு கேட்காதீங்க, நாங்கள் யாரையுமே கூப்பிடல. ஸோ நாங்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். ஸோ அதனால் சாமி படைக்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறவே முடியல, கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாமி படைச்சிட்டோம். இந்த டைம் வந்து பக்கத்து வீட்டு மாடியில் ஏறி ஸோ ஜம்ப் பண்ணி மேலே வந்திருக்கும். படிக்கட்டு ஏறானுங்க கட்டலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏனியில் தான் ஏறுறாங்க. எனக்கு ஏனியில் ஏற பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் ஏறி அப்படி இப்படி வந்திருக்கேன். ஸோ இங்கே தான் படைக்கணும்ல, ஸோ அதுக்கான வேலை தான் வந்து பண்ண போகிறேன். குட்டி பொண்ணும் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறாங்க. காமாட்சி விளக்குலாம் போட்டு வைக்கணுமா? ஆமாம், சரி வீட்டிலே பண்ணலாம் தான் பார்த்தேன். ஸோ அது கவர்ந்து வச்சு எடுத்துன்னு வரும்போது அந்த பொட்டுலாம் கலைஞ்சிருதா, சரி அதனால இங்கே வந்து வச்சுக்கோன்னு எத்தனை வந்து செங்கல் எங்கே இருக்குது நீங்க? செங்கல் மேலே இருக்கு. பில்டிங் மேல வர முடியல. வீட்டுக்கு வந்துட்டோம். அங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்காங்க, பேபி அப்பாவும் அங்க வேலை நடக்கிறதே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தோம். அதுக்கப்புறம் குட்டி பொண்ணுக்கு தூக்கம் வந்துருச்சா, சோ அதனால அவளை வீட்டுக்கு கூட்டின்னு வந்து தூங்க வச்சாச்சு. அவள் அழகா படுத்துட்டு இருக்கா மடியில. ஸோ அங்கே அப்பா வந்து பார்த்தோன்னா அந்த மோட்ரு போடுறது, தண்ணிக்கு போகிறது வர்றதுன்னு சொல்லிட்டு அவர் மோட்ரு போகிறதுன்னு எடுத்துறது, அப்புறம் அந்த சிமெண்ட் கலக்குறாங்க இல்லையா அந்த மிஷின்கிட்டே வந்து பார்த்தோன்னா நின்றுட்டு இருந்தார். அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பேபி வந்து மெத்த மேலே நின்றுட்டுருக்காரு. அவரும் அங்கே ஜல்லி போகிற இடத்த அப்புறம் தண்ணி இல்லைன்னா சாப்பாடு இல்லைன்னா அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால் குட்டி பொண்ணை தூங்கி நான் தனியாக நடந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து பார்த்தோன்னா தூங்கிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நான் லஞ்சு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி செய்யலை, ஏன்னா எல்லாேருக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களாம் கடையில் தான் வாங்கி தர போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்படியே வந்து நமக்கும் வாங்கிட்டு பேபி ஒரு ரெண்டு பார்சல் தானே ஆளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன். ஸோ அதனால் பேபி வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி சாப்பாடு லஞ்சு வேலை வந்து பார்த்தோன்னா எனக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து பார்த்தோன்னா இருக்க முடியல. எலக்ட்ரிஷியன் ஒர்க் நடக்கிறதுனால அந்த தூசுலாம் வேற பறக்குது, அந்த செவர்லாம் உடைக்கிறதுனால கல்லாம் தெரிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன் பாப்பாவை. ஸோ ஈவினிங் போயிட்டு அந்த காங்கிரீட் போட்டதெல்லாம் வந்து காட்டுறேன். அப்புறம் ஏன்னா ஒர்க் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு வந்து தூங்கி ஏஞ்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். மணி 3 ஆக போகுது. நானும் லஞ்சு வரும் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன். லஞ்சே கொண்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் பண்ணி கேட்டால் இன்னும் முடியலன்றாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து போர் அடிக்குது. நான் வந்த நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சிருந்தாலும் நானும் சாதமே சாப்பாடு சாம்பார்னு எல்லாமே வச்சிருந்துருப்பேன். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுடலாம், கடையில் வாங்கின்னு வந்து தருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணேன். கடைசியில் சாப்பாடு வாங்கின்னு வரவே இல்லை. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். மறுபடியும் நானும் குட்டி பண்ணோம் போய் பார்க்கலாம் அங்கே என்ன ஒர்க் நடக்குது, முடிஞ்சிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். குட்டி பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் சூட வச்சு கொடுத்துட்டேன், அவர் பால் குடிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு போகிறோம். மணி 3 ஆயிடுச்சு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போகிறோம் நாங்கள் 9 மணிக்கு. ஸோ லேட் ஆகிடுச்சு கொஞ்சம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நடக்குதா நான் தெரியல. மணி 3 மணி ஆகி இன்னும் முடியல. கீழே வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். நாங்கள் அப்போ வந்து பார்த்தோன்னா 2 மணிக்கெலாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். ஸோ மேலே ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லேட்டாகுது. கீழே ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா நடுவில் ஒட்டாத விட்டாதுல. ஸோ அந்த அந்த கேப்லாம் மேலே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஒட்டுறாங்க. ஜெஷிதா சாமி எதுன்னு போகிற கதை திறக்க போகிற கதை திறக்க போறியா? நம்ம தாத்தா கிட்ட போகலாம் வா. கிளம்பி போகலான்னு பார்த்தா அப்பா வந்து வந்துட்டாரு. முடிஞ்சிருச்சாப்பா? முடிஞ்சிட்டுமா? முடிஞ்சிருச்சா? சாப்பாடு எடுத்து வந்துக்கிறாரு. சாப்பிடலாம் வாங்க. அப்பா போய் போய் சசிதா எல்லாம் சாப்பிடணும். ஆமாப்பா சாப்பிடணும். நீ வாப்பா. சசிதா சாப்பாடு இல்லையா? அப்பா சொல்லிட்டாரு. ஜெஷிதா பால் குடிச்சிட்டாரு. அப்பளம் சாப்பிடுவாரு, அப்பளம் மட்டும்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து தளம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒட்டுவோம் சொன்னோம் இல்லையா? ஆமா, ரூஃப் கான்கிரீட் போட்டாச்சு. சோ இப்போதான் வந்து பார்த்தனா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஒரு வீடு வந்து பார்த்தனா இப்போ ஃபுல் ஃபினிஷ்ல வந்து பார்த்தனா நமக்கு கிடைச்சிருக்குது. சோ இது ஒட்டன பிறகு தான் நமக்கு கேப்லாம் இல்லனு படிக்கட்டு மட்டும் வைக்கணும். படிக்கட்டு ஹெட்ரூம் போடணும். ஆமா. சோ மத்தபடி வந்தா சூப்பரா வந்து ஒட்டியாச்சு. காலையில ஆரம்பிச்சாங்க, ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தனா ஒட்டிட்டாங்க நினைக்கிறேன். 3 மணிக்கு முடிச்சிட்டனா சார் 2:30 மணிக்கு முடிச்சிட்டாங்க. 3 மணி தான் அப்பாங்க என்ன சாப்பாடு எடுத்து வந்தாங்க. அவர் நடந்து வரதாலயா? ஆமா, லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு நாங்க கதவெல்லாம் பூட்டி வெளிய வந்துட்டோம். நானும் குட்டி பொண்ணும் அப்புறம் அப்பா சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு, வேலை முடிஞ்சிச்சுமா சொல்லிட்டு. அப்புறம் சாப்பிட்டு வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி பாக்கலாம் சொல்லிட்டு நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரூஃப் கான்கிரீட் எல்லாம் போட்டாங்க. ஆமா, இப்போ என்னன்னா தண்ணி நிக்க வைக்கிறதுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. பாத்தி கட்டணும். ஆமா, பாத்தி கட்டணும். சுத்தி ஃபுல்லா பாத்தி கட்டி தண்ணி ஊத்தணும். அதானே? ஆமா, இது ஒரு 20 நாளுக்கு வந்து பாத்தினா 21 நாளைக்கு தண்ணி வந்து ஃபுல்லா கீழே எப்படி நிக்க வச்சுமோ அதே மாதிரி மேலையும் நிக்க வச்சிடணும்ப்பா. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு பாதி பினிஷ் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூசு வேலை, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பிளம்பிங்கு, தர போறது, பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டு இன்னும் நிறைய வேலை இருக்கு. இனிமேல் தான் வேலையே சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணி போற, வீட்டை கட்டி போற சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து வீடு ஒட்டியாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கீழே வந்து என்னென்ன ஒர்க்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே பேபி. நான் மேலே போயிருந்தேன் காலையில், மேலே ஏர்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். இந்த என்ன எந்த படம் அது? நான் விவேக் படம். விவேக் தான் எம் கோரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில அந்த பைப் மேலே வந்து கால் உதறுமே அது மாதிரி இது மேலே ஏறி நிற்கிறது எனக்கு காலெலாம் உதறது ஃப்ரெண்ட்ஸ். செவத்தோட செவத்தா பள்ளி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு நிற்கிறேன். ஸோ மேலே வந்து ஏற வேணாம், கல்ல சாமி படைக்கணுன்ற வந்து பக்தி பரவசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி ஏறி மேலே போயிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஏறத்துக்கு ரொம்ப பயமாக இருக்கு, அதனால இங்கே நின்றுட்டு வேடிக்கு பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்தி எல்லாம் கட்டி எல்லாம் செட் பண்ணி விடுவாங்க இல்லை? ஆமாம், அது பிரிக்கிறதுக்கு ஒரு 20 நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் ஒர்க்கு மற்ற ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. சன்செட் நல்லா தான் தாங்க, கம்பி தானே போட்டுருக்கு. கால் அடி கட 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 கடனு ஆடிட்டு இருக்குது எனக்கு. பாத்துவா. அப்படியே தூக்கி வச்சே கபால்னு இறையணும். அந்த விவேக் செல்லவனே தடதட தடத தயதா தயதா முப்பத்தா சல்லாத்தா எல்லாத்தையும் கூட வேண்டிதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ கீழே இதை எடுத்துக்கிட்டோமா? எடுத்துட்டு போக வேண்டியதான், ரிட்டர்ன் கொடுக்கணும். அது மிஷின் வச்சு கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆமா, இது வைக்கும் போதே பிளான் பண்ணியிருந்தா எங்க வரும் தெரிஞ்சிருந்தா கேப் விட்டு வந்து கட்டிருக்கலாம். இப்போ இங்கதான் வந்து மீட்டர் பாக்ஸ். அப்பா கொஞ்சம் கொஞ்சம் தான் கிளீன் பண்ணாரு. கிடையாது. உடச்சி பைப் லைன் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் டூர் வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் கண்டிப்பாக போடுறோம். ஸோ ரெண்டு ஹோம் டூர், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியும்
இன்னொன்னு பினிஷ் ஆன பிறகு வந்து பார்த்தா ஹோம் டூர் போட்டுறேன் நான். ஓகேவா? ஓகே ஓகே. இல்ல இப்போ ஹோம் டூர் வேணா சொல்லுங்க, அடுத்த வீடியோலயே ஹோம் டூர்னு சொல்லி ஒரு வீடியோ சூப்பரா வந்து ஹோம் சுத்தி காட்டிடுறேன். ஆமா. என்ன இருக்கு சுத்தி காட்டுறதுக்கு? வெறும் செங்கல் பில்டிங் தான் இருக்கு, எதுவுமே இல்ல. இப்போ காட்டினாதான் அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பிளான் மத்தவங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அது ஐடியா எல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஆமா, இது பண்ணுங்க, இது வைங்க, அது வைங்கன்னு சொன்னாங்கனா அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம டிசைன்ல கொஞ்சம் இம்ப்ளிமென்ட் அந்த கரெக்ஷன் எல்லாம் பண்ணி அழகா செஞ்சு வேண்டியதா. ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தா இங்க கிச்சன், ஹால், ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. இது இங்க டோர் வரப்போகுது, இது கிச்சனு, இங்க நம்ம நிக்கிறது ஹாலு, இது பெட்ரூம், அவ்வளவுதான். ஹோம் டூர் முடிஞ்சிருச்சா? அது இவ்வளவு சீக்கிரமா ஹோம் டூர் முடிக்க கூடாது பேபி, அங்க இருந்து வந்து அப்படியே போறோம். சரி சரி. லாஸ்ட் டைமே கேட்டிருந்தீங்க பூஜா ரூம் காட்டவே இல்லையே சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பூஜா ரூம் எல்லாம் வந்து பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூஜா யூனிட் யூனிட் அதான் இங்க வந்து இன்டீரியர் பிளான் பண்ணிருக்கோம். ஆமா, இந்த இடம் ஃபுல்லா வந்துரும். ஆமா, அதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் வந்து விடல, இங்கேயே பண்ணிக்கலாம்னு டச் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மேலே வந்து இங்கே பாருங்க டபுள் ஹைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சென்ட்ரிங் அடிச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் காங்கிரீட் போடுறதுக்காக இங்கே டபுள் ஹைட்ன்றதுனால இந்த இடம் ஃபுல்லாக முட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பிரிச்சாதான் அதான் தெரியும். ஸோ பிரிச்சிட்ட பிறகு வந்து காட்டுறேன். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது போய் பார்க்கலாம் வாங்க. போகலாமா? காலையில் காங்கிரீட் போட்டாச்சு, அதையும் பாத்தி கட்டிட்டா வேலை முடிஞ்சிச்சு. நாளைக்கு தண்ணி விடுவோம், நாளைக்கு காலையில வந்து தண்ணி விட வேண்டியதான். ஆமா. போலாமா? வாட்டர் கேன் காங்கிரீட் போட்டவங்க தண்ணி குடிச்சு வாட்டர் கேனுக்கு தண்ணி போட்டு காங்கிரீட் போட்டு போயிட்டாங்க. விடுமா விடாதா? விடுதா? முன்னாடியே எடுத்திருந்தேன்னா ஈஸியா கழுவிட்டு இருக்கலாம். செட் ஆயிடும். செட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சொரண்டி சொரண்டி தான் எடுக்கணும். கேன் போடுறவங்க கேட்க மாட்டாங்க. நல்லா கழுவு. கழுவிட்டிய அவ்வளோதான், இதெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கணும். வேலைலாம் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. திருஷ்டி புரிசினிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டு உடச்சிட்டு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு போகலாம். ஆமாம், இதோட காலையில் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி விடணும். அந்த வேலை தான் பாக்கி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாயங்காலம் தண்ணி நிப்பாட்டணும். தலை நல்லா அப்போ தான் செட் ஆகும். புரியுதா? ஓகே. என்ன பண்றாரு சச்சிதா? கொடுக்க மாட்டேன். எனக்கு கொலுசு வாங்கி போட்டேன். அதுக்குள்ளே வந்து தடார் புடார் நடிச்சு உடச்சு வச்சுட்டாங்க. முத்தையன் வந்து பாத்தினா உருவிட்டு இருக்குதுங்க பாரு. என்ன சச்சிதா பண்ணிருக்க? என்ன வச்சுக்கிற கையில? ஏத்து ஏத்து வத்துறாரு. கட்டு கை, கட்டு கை, கட்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மூணு முத்து புடிங்க கையில வச்சுக்கிறாரு. குடு, ஹாய் குடு. தர மாட்டேன், தர மாட்டேன். தர மாட்டேன். குடு. கால்ல போட்டு விடுறமா? இங்க போறேன். காட்டு காட்டு, போட்டு விடுறான். அவரே போடுறாரு. அவருக்கு எல்லா விஞ்ஞானி வேலையும் தெரியும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ரொம்ப பிஸியா போயிடுச்சு. காலைல ஏஞ்சில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒர்க்கு. ஸோ பிஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ஃபுல்லாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.